நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் இஸ்லாமிய பெண் வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். தமிழகத்தில் 2021 சட்டமன்ற தேர்தல் சூடு பிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக இஸ்லாமிய பெண் ஃபாத்திமா என்பவர் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நெல்லை மேலப்பாளையம் சந்தை பகுதி, ஆமீன்புரம், ஞானியப்பா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்த பிரச்சாரத்தில் வாக்காளர்களை நேரில் சந்தித்து நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் வாக்குறுதி துண்டு பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இதனை அடுத்து பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர், கடந்த காலங்களில் ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் பாளையங்கோட்டை தொகுதிக்கு எந்தவித அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். மேலும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பொதுமக்களுக்கு தேவையான கல்வி, மருத்துவம், தூய்மையான குடிதண்ணீர் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் இலவசமாக வழங்கப்படும் என்று தெரிவித்தார். பாளை தொகுதி சட்டமன்ற நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் ஃபாத்திமா, எங்களுக்கு வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தூய குடிநீர், அப்புறம் இலவச கல்வி, அப்புறம் இலவச கல்வி, இலவச மருத்துவம் அனைத்தையும் மக்களுக்கு தரமாக கண்டிப்பாக மக்களுக்கு நாங்கள் கொடுப்போம். நாங்கள் என்னோட நோக்கம் வந்து பாளை தொகுதியை பசுமை தொகுதியாக மாற்றணும், பாதுகாப்பு தொகுதியாகவும் மாற்றணும். அதுதான் என்னோட முதல் நோக்கம். சுத்தப்படுத்தணும், நிறைய சுத்தப்படுத்த வேண்டியது நிறைய இருக்குது, அதனால மக்களுக்கு வந்து நிறைய சுத்தப்படுத்தி கொடுப்போம். நாங்கள் நாங்கள் வந்து உண்மையை சொல்லி தான் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து நாங்கள் ஓட்டு கேட்குறோம். அதனால மக்கள் வந்து ரொம்ப எங்களோட இது வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அதனால ஆண் வேட்பாளருக்கு பதிலாக நான் பெண் வேட்பாளராக இறங்கி நான் செய்கிறேன் நான் இந்த காரியத்தை. அதனால கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். கண்டிப்பாக வருவாங்க, நிறைவில் வருவாங்க கண்டிப்பாக. ஒரு லட்சம் கிட்ட வாக்கு வெற்றி ஆகும். கண்டிப்பாக எங்களுக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு. ரொம்ப மக்கள் வந்து எங்கள்ட்ட ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. ரொம்ப வரவேற்பு, நல்ல மதிப்பு மரியாதை எல்லாமே கொடுக்குறாங்க. முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்குறாங்க எங்கள்ட்ட வந்து. அதனால மக்கள் வந்து மாற்றத்துக்கான ஒரு இதை எதிர்பார்க்கறாங்க. எங்களோட கட்சியை வந்து மாற்றத்துக்கான ஒரு கட்சியை ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. கடந்த கால செய்யாத விஷயங்களை கண்டிப்பா இந்த காலம் வந்து நாங்க 2001 வந்து கண்டிப்பா நாங்க செய்வோம். நாங்க அதுதான் பசுமையான தொகுதியை பாதுகாப்பு தொகுதியா மாத்துவோம். அதனால கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்குது. தெருக்கு கேமரா வைப்போம். பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு வேணும். குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குது. அப்புறம் வந்து நிறைய பாலங்கள் வந்து சரி செய்யாம இருக்கிறாங்க. அந்த பாலங்களை வந்து சரி செஞ்சு கொடுப்போம். போக்குவரத்து நெரிசல் ரொம்ப நெருக்கமா இருக்குது, அதை வந்து சரி செஞ்சு கொடுப்போம். நாங்க மக்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதை அம்படி நாங்க சரி செஞ்சு கொடுப்போம். நாங்க